ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் நம்ம சேனலில் வர புது வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு சூப்பரான பர்ஃபி பார்க்க போகிறோம். அதுக்கு பாதாம், பிஸ்தா, தேங்காய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காயாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காயையே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் சாம்பார் ரவை 1/2 கப், சர்க்கரை 1 கப், தயிர் 2 டேபிள்ஸ்பூன், கோகோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கெரேட்டி கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் பண்ணும்போது நமக்கு சூப்பராக பர்ஃபி வரும். இதில் நான் 2 கப்பு பால் விட்டுருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வைத்த பால். இந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பர்ஃபியை 10 நிமிஷத்தில் நம்ம தயார் பண்ணிடலாம். சப்போஸ் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட்டை பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பர்ஃபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது கொப்பரை தேங்காய், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கடிப்படும் போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இதை வந்து சம்பார் அவையில் தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் அலாதையாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப்பு பாலை இந்த கடாயில் விட்டுடலாம். பால் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுண்ட காய்ச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் வந்து கொஞ்சம் திக்காகணும். எப்படியும் ஒரு 4-5 நிமிஷத்தில் பால் வந்து கொஞ்சம் திக்காகும். ஓரளவுக்கு திக்கான பிறகு நம்ம எடுத்து வைத்த 1/2 கப்பு சம்பார் அவையை இதில் சேர்த்துக்கலாம். சம்பார் அவையை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கினாலும் பரவாயில்ல, இல்லைனா மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து சம்பார் அவையை அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த சம்பார் அவை பாலில் வந்து நல்லா வேகணும். அதுக்கு வந்து நம்ம 2-3 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடணும். சம்பார் அவை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதி வந்த பிறகு ஓரளவுக்கு சுண்டனா போதும். அதிகமாக இது சுண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கொதித்த பிறகு நான் இங்கே வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ 1/2 கப்பு சம்பார் அவையை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சம்பார் அவை நல்லா வேக விடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ளேமை வச்சுக்கலாம். இப்போ பால்லையே இந்த சம்பார் அவை நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்த பிறகு இங்கே நம்ம 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு 1 கப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பாலில் சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாகும் பால், ஏன்னா அந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகும். இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பாலை திரிய வைக்கணும். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த பால் வந்து நல்லா திரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து பன்னீருக்கு திரிய வைக்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம வந்து பன்னீரை தனியாக எடுக்க போகிறதில்ல. இதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட மீடியம் ஹீட்லேயே ஃப்ளேமை வச்சுட்டே இருக்கலாம். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா சுண்டிடும். இப்போ பாருங்கள், சம்பார் அவை நல்லா வெந்து பால் நல்லா திரிஞ்சிருக்கு. கலர் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் கெட்டிப்படும்போது நம்ம இங்கே கோகோ பவுடரை சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் வந்து கலருக்காகவும் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம சேர்க்குறோம். சப்போஸ் உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே நம்ம 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய் அதிகமாக தேவை இருக்காது. நான் இங்கே 2 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யும் கம்மியாக செலவு தான், இதுக்கு அதிகமாக தேவை இருக்காது. சாதாரணமாக நம்ம பர்ஃபி செய்யும்போது அதிகமாக நெய் விட்டு செய்வோம். இந்த பர்ஃபிக்கு வந்து நெய் அதிகமாக தேவை இருக்காது. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வந்திருக்கு. இது வந்து பர்ஃபி பதத்துக்கு வரணும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில்
கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி உருண்டையாக நமக்கு பிடிக்க வந்ததுன்னா பர்ஃபி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சின்னு அர்த்தம். இதன் மேலே கொப்பரை தேங்காவையும் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் தடவிய பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா ஆற விடலாம். இதை நல்லா சமப்படுத்துறதுக்காக ஒரு கப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா இது மேலே தேய்ச்சி விட்டுடலாம். ஈவனாக ஆகும். இதன் மேலே நான் திருப்பியும் பாதாம் பிஸ்தா கொப்பரை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். நெய் தடவியை ஒரு கப்பை எடுத்து நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். நல்லா அழுத்தி விட்டுடலாம். அந்த பாதாம் பிஸ்தா கொப்பரை தேங்காய் இதெல்லாம் நல்லா அழுந்தி நமக்கு சூப்பரான பர்ஃபி தயாராகிடும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.